அஸ்லாம் வலைக்கம் எவ்ரி ஃபேன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பருப்பு சாதம். இந்த பருப்பு சாதம் கிட்டத்தட்ட நம்ம தாளிச்ச சாதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கீ ரைஸு அது செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கறி லீவ்ஸும் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். பாசி பருப்பு இது மூணும் நம்ம கொஞ்சம் இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, ரெண்டு துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும், 100 கிராம் பாசி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாசி பருப்பை வந்து லைட்டாக, அந்த பாசி பருப்பு தொட்டு பார்த்தோன்னா அந்த மிதமான சூடு அதில் தெரியணும், ரொம்ப வறுத்துடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த வறுத்து எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம 2-3 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கணும், ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் வேகணும்ல அதுக்காக. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதை ஃபஸ்ட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கை விடாமல் லைட்டாக கிளறி விடுங்க, இல்லாட்டி அது வந்து அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நம்ம ஆட் பண்ணுறோன்னா அது ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதில் வந்து நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புதினா, கொத்தமல்லி இதை வந்து நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இந்த கிளாஸில் வந்து 2 கிளாஸ் வந்து அரிசி நான் அளந்துக்கிட்டேன். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4-5 கிளாஸ் நான் தண்ணி வச்சேன். ஏன் நான் 5 கிளாஸ் தண்ணி நான் யூஸ் பண்ணேன்னா, 1 கிளாஸ் தண்ணி வந்து பருப்பு வந்து நல்லா வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அதனால தான் 1 கிளாஸ் நான் எக்ஸ்ட்ரா வச்சேன். கடையில் நம்ம அரிசி வாங்கும் போதே சொல்லுவாங்க, இது பழைய அரிசி புது அரிசி வந்து ஒவ்வொரு டைப்பில் வந்து வேகும். பச்சரிசியாக இருந்தால் அது ஒரு நேரத்தில் வெந்துடும், அதுக்கும் ஒரு லிமிட்டட், 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னுவாங்க. புழுங்கல் அரிசிக்கு 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸே நம்ம தாராளமாக வைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பருப்பு போட்டதுனால 1/2 இல்லேருந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்து அந்த பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரிசியை நான் வாஷ் பண்ணி ஒரு நல்லா தண்ணி கொதி வர்றதுக்கு 5 மினிட்ஸ் பிஃபோர் நான் வந்து இந்த மாதிரி ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா எடுத்து இந்த மாதிரி லைட்டாக அந்த தண்ணி பதம் மேலே இருக்கும் போது டென் கிளாத்தை வந்து மேலே க்ளோஸ் பண்ணி அதை பிளேட் வச்சுட்டு மேலே வந்து வெயிட்டாக கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டோன்னா அதை வெயிட்டில் அப்படியே வந்து தம் ஆகிடும். இந்த மாதிரி வந்து காட்டன் கிளாத்தை வச்சு நான் மேலே பிளேட் வச்சு மூடி ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி நான் மேலே தம்மில் வச்சுட்டேன். 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருந்தால் நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், நம்ம ரைஸ் வந்து கரெக்டான பதத்தில் இதே குவான்டிட்டியில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இதுக்கு வந்து நீங்கள் தால்சா சொல்லுவாங்களே, அந்த தால்சா நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உண்மையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையுமே இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்.